Hey guys, welcome to my channel. In the CAA English எழுத்தோட இருக்கிற இந்த Honda Vezel கார் பார்த்தீங்கன்னு சொன்னால் இலங்கையில் தெகி விலையில் ஒரு ஆளுட்ட விற்பனைக்காக நிற்கிது. மூன்றாவது ஓனர் தேர்ட் ஓனரோட இந்த கார் விற்பனைக்காக நிற்கிது. கார் நல்ல கிளீனாக இருக்குது. உண்மையாகவே என்ன சொல்கிறது, எந்த விதமான டேமேஜ்களும் இல்லாமல் ஸ்க்ராட்சுகளும் இல்லாமல் பாத்தோட உங்களுக்கு எடுக்கிற மாதிரி தான் இந்த கார் விற்பனைக்கு நிற்கிது. இன்டீரியர் எல்லாம் வேறு லெவல், நல்ல க்ளீனாக இருக்குது. இது எத்தனாம் ஆண்டு வந்த மாடல், அப்புறம் இது இதில் என்னென்ன வசதிகள் எல்லாம் இருக்குது, கரெக்டாக இப்போ வரையும் எத்தனை கிலோமீட்டர் ஓடி இருக்குது, இதுக்கு என்ன ப்ரைஸ் சொல்கிறாங்க, லீஸிங்கெல்லாம் போடலாமான்னு சொல்லி ஃபுல் டீட்டெயில்ஸாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். என்னுடைய சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோட இந்த வீடியோக்கும் ஸ்டார்ட்லேயே ஒரு லைக்கை போட்டுட்டு வாங்க இந்த காரை பற்றிய ஃபுல் வீடியோக்கள் இப்போ நாங்கள் போகலாம். ஓகே கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஃபர்ஸ்ட் இதில் கரெக்டான மாடலை பார்த்துருவோம். இந்த ஹோண்டா வெசல்லே எவ்வளோ வெரைட்டியான மாடல்கள் இருக்குது அப்படி பார்க்கும்போது இந்த கார் பார்த்திங்கன்னு சொன்னால் ஹோண்டா வெசல் ஜட் கிரேட் ஆரேஞ்ச் பேக்கேஜ் தான் இந்த காருடைய கரெக்டான மாடல். இது பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு ஆட்டோமேட்டிக் கியர் இருக்கக்கூடிய வசதி இருக்கக்கூடிய ஒரு கார் தான். அப்புறம் ஹைப்ரிட்டில் இயங்கக்கூடியது. எத்தனாம் ஆண்டு வந்ததுன்னு பார்த்திங்கன்னு சொன்னால் 2014 மாடல் தான் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறது. இலங்கையில் தெகி விலையில் இந்த கார் நிற்கிது. தேர்ட் ஓனர் மூன்றாவது ஓனரோட விற்பனைக்காக நிற்கிது. இப்போ வரையும் எத்தனை கிலோமீட்டர், 2024 பத்தாம் மாதம் இந்த வீடியோ பார்க்குறீங்க, இப்போ வரையும் இந்த கார் எவ்வளோ கிலோமீட்டர் ஓடிக்குன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் 117,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. 1,17,000 கிலோமீட்டர் இப்போ வரையும் ஓடி இருக்குது. இதுக்கு அவங்க சொல்கிற ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் 99,50,000 இந்த காருக்கு அவங்க சொல்கிற ப்ரைஸ், இந்த காரை விற்பனை செய்கிற சொல்கிற ப்ரைஸ். ஆனால் நீங்கள் நேராக வந்து பார்த்து கார் ஓகே எடுக்க போகிறீங்கன்னு சொன்னால் கட்டாயம் லட்சங்களில் குறைப்பாங்க, ஒரு பிரச்சனையுமே இல்லை. அவங்க ஆல்ரெடி சொல்லியிருக்காங்க, திஸ் இஸ் நாட் அ ஃபிக்ஸ் ப்ரைஸ். நீங்கள் ஜெனூன் பையர்ஸ், உண்மையாக இப்படியான ஹோண்டா வெசல்லாம் தேடி கொண்டுக்கிறீங்க, இந்த கார் உங்களுக்கு பிடிச்சி போய் ஓகே எடுக்க போகிறீங்கன்னு சொன்னால் ஆயிரங்கள் இல்லை, கட்டாயம் லட்சங்களில் அவங்க குறைஞ்சி தாரன்னா சொல்லியிருக்காங்க. ட்ரை பண்ணுங்க, இப்படி ஒரு கார் தேடுறீங்கன்னு சொன்னால் 99,50,000 சொல்லியிருக்கிறாங்க. கொஞ்சம் லட்சங்கள் குறைக்கும் போது கட்டாயம் உங்களுக்கு ஒரு நல்ல ப்ரைஸுக்கு கிடைக்கும். வாகனங்கள் இறக்குமதி என்று சொல்கிறாங்க, பட் இப்போ வரையும் கன்ஃபார்ம் இல்லாத நியூஸ் என்ன சொன்னால் மேபி முடிஞ்ச வரையும் அடுத்த வருஷம் இறங்குறதுக்கு அதிகமான சான்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் இயர் என்ன சொன்னால் இப்போ பார்த்திங்கன்னா ஆட்சியும் எல்லாம் மாறிட்டு நல்ல மாதிரி தான் போய்கொண்டிருக்குது. அப்படி பார்க்கும்போது கட்டாயம் அடுத்த வருஷம் வாகனங்கள் இறக்குமதி ஆகும். இப்போ பார்த்திங்கன்னு சொன்னால் சுற்றுலாத்துறை போக்குவரத்துறைக்கு கொடுத்துருக்குறாங்க, தனியார் துறைக்கு இன்னும் கொடுக்கல, தனிப்பட்ட ரீதியாக தனியாக்கள் எடுக்கிறதுக்காக இன்னும் கொடுக்கல. பட் அடுத்த வருஷம் 4 அல்லது 8 தனிப்பட்ட ஆக்கள் வேணும்னு சொன்னாலும் நீங்கள் காரை இறக்குமதி செய்கிறதுக்கு அனுமதி கொடுப்பாங்க. அவங்களும் முறைக்கு வாகனங்கள் பழைய மாதிரி விற்பனைக்கு வரும் அடுத்த வருஷம் என்று சொல்லியிருக்கிறாங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம். கார் நல்ல செம நல்ல க்ளீனாக இருக்குது. கார் பிடிச்சிதுன்னு சொன்னால் ஓனர்கிட்ட நம்பர் கேளுங்க, கமெண்ட்டில் நம்பர் தாரன். நீங்கள் டிரெக்டாக கால் பண்ணி நான் சொன்னதை விட அதிகமாக டீட்டெயில்ஸ் நீங்கள் அவர்கிட்ட கேட்கலாம். இப்போ வரையும் வீடியோ பார்த்து கொண்டுருக்கிறீங்க, லைக் பண்ணால் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜஸ்ட் ஒருக்கா லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணுறதுக்கு ஆசை பண்ணமும் இல்லை தானே, ஜஸ்ட் ஒருக்கா லைக் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் டைம் பார்த்தா இருக்கா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.